ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4ல் இன்னைக்கு 24வது நாளுக்கான அன்சீன் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று தங்க சுரங்கம் டாஸ்கில் அதிகமாக தங்க வச்சுருந்த அன்னைக்கு ஸ்பெஷல் பவர்லாம் கொடுத்து மற்றவங்களை ரேகிங் பண்ண வச்சுருந்தாங்க. இதில் நாம் நேற்று டிவியில் பார்த்த ரேகிங்லாம் ரொம்பவே கம்மி தான். அன்சீன் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. இதில் அனிதா, சிவானி, சனம் மூணு பேரும் பரிதாப நிலைக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அனிதாவை ரியோ ரேகிங் பண்ணும்போது தன்னோட சால் பிடிச்சிட்டு பின்னாடியே ஓடி வர சொல்லியிருப்பாரு. இதை டிவியில் கொஞ்ச நேரம் தான் காட்டியிருந்தாங்க. ஆனால் அன்சீன் வீடியோவில் வீட்டை சுற்றி சுற்றி ஓட வச்சு ஒவ்வொரு தடவை அனிதா உட்காரும் போதும் அதே மாதிரி பண்ண வச்சு அனிதாவை போதும் போதும் அப்படின்னு டயர்டாக்க வச்சுட்டாரு ரியோ. அடுத்து இந்த டாஸ்க்கை வச்சு தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சனம் அழுதுட்டு இருந்ததையும் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். அப்போ பார்க்கும்போது சனம் அழுதுட்டு இருந்தது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சாலும் இப்போ அன்சீன் வீடியோவில் பார்க்கும்போது தான் அந்த டாஸ்கில் ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சம்மந்தம் இல்லாமல் ஆர்கியூ பண்ண மாட்டேன், முந்திரி கொட்டை மாதிரி முந்த மாட்டேன் அப்படின்னு 10 தடவை சொல்ல வச்சதோட முகத்தில் மீசையெல்லாம் வரைஞ்சி அப்படியே ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னும் பாலாஜி சொல்லியிருக்காரு. மேலும் பாலாஜிக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை சனம் வரும்போதும் சம்மந்தமே இல்லாமல் ஆர்கியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல சொல்லு, பேக்ல சொல்லு அப்படின்னு பாலாஜி சனமை ஓவராகவே கலாய்ச்சிருக்காரு. ஸோ இதனால தான் சனம் அழுதுருக்காங்க. ஆனால் இதை ஒரு கேமை எடுத்துட்டு சாதாரணமாக கூட விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா பாலாஜி சனமை சமாதானம் பண்ணி சாரி சொன்னதையெல்லாம் நம்ம டிவிலேயே பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு ரேகிங்கில் சிவானி ஒரு பக்கம் பாலாஜி கிட்டையும் சம்யுக்தா கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிசாவும் அனிதாவும் ரியோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. நிசா கையிலையும் அனிதா கையிலையும் கூஜா மாதிரி ஒன்று கொடுத்து தலையில் தலகாணியை வச்சுட்டு ஒத்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பெட்ரூமில் சிவானி கையிலையும் அதே போல் தலையணையும் கொடுத்து நாய் மாதிரி கத்து, கழுத மாதிரி கத்து, பூனை மாதிரி கத்து அப்படின்னு சொல்லி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அடுத்து கையமுக்கு காலமுக்கு அப்படின்னு சம்யுக்தா சிவானி கிட்டையும் ரம்யா கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதையே சாக்கா வச்சுட்டு சம்யுக்தாவோட கையவே உடைக்கிற மாதிரி அமுக்கி அமுக்கி விளையாடிட்டு இருந்தாங்க ரம்யாவும் சிவானியும். கூடவே சுரேஷும் சேர்ந்துட்டு ராணி ராணி அப்படின்னு சம்யுக்தாவை துரத்தி துரத்தி விளையாடிட்டு இருந்தாரு. அடுத்து சும்மா உட்காந்துட்டு இருந்த சோமு கிட்ட போயிட்டு ராஜாவை பாம்பு கடிச்சிருச்சு, கடிச்சு ரத்தத்தை வெளியேடுங்க அப்படின்னு சொல்லி சிவானிக்கும் ரம்யாவுக்கும் சுரேஷ் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து ரமேஷ் தனக்கு சிவானி தான் சோறு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்ல சுரேஷ் ரம்யாவுக்கும் சிவானிக்கும் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. பாசமா ஊட்டி விடுற மாதிரி பண்ணிட்டு ராஜாவை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடிச்சு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சோமு கையமுக்குங்க அப்படின்னு சொல்ல, ஏய் இந்த ராஜாவுக்கு அமுக்கணுமாண்டி அப்படின்னு சொல்லி சிவானியும் ரம்யாவும் சோமுவை துரத்திட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் இந்த டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நேற்று முடிச்சிருக்காங்க. இந்த டாஸ்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ணுற ரேகிங்கை அவங்களுக்கு பாதகமாகவே மாற்ற முயற்சி பண்ணுவாங்க.